குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 8th அஃபீஷியல் ஆனுவல்ஸ் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் பார்த்து ஆல்ரெடி ரெண்டு மூணு செட் அப்லோட் பண்ணிச்சு. போய் பார்க்கறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல போய் கௌதம் மீடியா 8th தமிழ் ஆனுவல் எக்ஸாம் கோர்ஸ் பேப்பர் போடுங்கப்பா. கண்டிப்பாக ரெண்டு மூணு செட் வரும், அதெல்லாம் பாருங்க. அந்த இதையும் பாருங்க. ஏகப்பட்ட கொஞ்சம் நாங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக வர அதிகபட்சம் வாய்ப்பு. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பா விஸ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஓகேப்பா, வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறது நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்கப்பா. இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000 பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட் உங்களுக்கு 10 1 எடுப்பா, 100 மார்க் எக்ஸாம் எழுத போறீங்க. 35 மார்க் எடுத்தால் பாஸ். ஈஸியாக பாஸ் ஆகலாம், மேட்ரே கிடையாதுங்க. ஸோ மார்க் தான் மேட்ரு. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே 10 1 மார்க். ஸோ அப்படியே 1 மார்க்லாம் பாருங்கள். இதற்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கும் பரிச்சு இருக்கும் அந்த ஆன்சர் தெரியவங்களுக்கும். நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட்டை பார்த்து ஆன்சர் தெரிஞ்சு பாருங்கப்பா. சப்போஸ் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒன் வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஒன் வேர்டு நல்லா தரவா பாருங்கள். ஓகேவா? ஒன் மார்க் பார்த்துட்டிங்களாப்பா. அடுத்தபடியாக உங்களுக்கான சரியான மரபுத் தொற்களையும் தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ அடுத்து பாருங்கப்பா, 1 2 3 4 5 மரபு சொற்கள். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணுப்பா. எது கரெக்டாக நினச்சிட்டு அதுக்கு எதுவுமே கரெக்டாக எழுதணும். ஓகேவா? அதுக்கிலே உங்களுக்கு பகுதி 3 பொறுத்துக. ஓகேங்களா? அதுக்கிலே உங்களுக்கு பகுதி 3 பொறுத்துக்கப்பா. அதையும் பார்த்துக்கோங்க. 5 பொறுத்துக்கு தான், சிம்பிள் தான். கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணி எழுதினா போதும். இதுக்கு தான் ஆன்சர் வரும்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் பண்ணால் போதும். ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம்ப்பா. ஓகே, இதெல்லாம் நீங்கள் படித்ததும் அவசியமே இல்லை. ஒரு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, புக் பை படித்தாலே போதும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மூளை வச்சு கூட கரெக்டாக எழுதலாம். ஓகேவா? அடுத்து பிரிவு 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க்ஸ். ஓகேங்களா? மொத்தம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ப்பா. உங்களுக்கு மொத்தம் 3 கொடுத்தா 2 எழுதணுப்பா. டோட்டல் 4 மார்க். ஒன்று நீங்கள் ஆப்ஷனில் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அந்த பிரிவு 2 பாருங்கள், 2 மார்க் இருக்குது. ஐ திங்க் மேலே பாருங்கள் மனப்பரசையில் கொடுத்துருக்காங்கப்பா. உடலில் என தொடங்கி பெருவாயே என முடியும், வரும் முன் காப்போம் என மனப்படப்பாடலை எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அது கீழே பண்ணால் 2 3 காணா என தொடரும் திருக்குறள், மன என முடியும் திருக்குறள். ஓகே, அந்த 3 மொத்தம் ஒரு பாடலும் 2 திருக்குறள் எழுதணும்ப்பா. ஓகே, டோட்டலாக இங்கேயும் உங்களுக்கு 10 மார்க் ஆச்சு. ஒரு மனப்பாட பகுதி அண்ட் 2 திருக்குறள்ப்பா, டோட்டலாக 10 மார்க். ஓகேங்களா? கன்ஃபார்ம் இதுக்கு எழுதி தான் ஆகணும்ப்பா. 3 அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து பிரிவு 3 பாருங்கள், உங்களுக்கான 2 மார்க்ஸ். ஓகேங்களா? இலக்கண 2 மார்க்ஸ் எல்லாம் கலந்தால் உங்களுக்கு வருது. டோட்டலாக உங்களுக்கு 12 கொடுத்துருக்காங்க. அந்த 12 நீங்கள் 9 எழுதுனா போதுப்பா. மீதிக்கிற 3 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகே, 9 எழுதுனா போதும். 10 11 12 மீதிக்கிற 3 சாய்ஸில் விட்டுலாம். அதை எதனால் நீங்கள் சாய்ஸில் விட்டலாம்ப்பா. மொத்தத்தில் நீங்கள் 9 எழுதுனா போதும். ஓகேவா? எது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. ஓகேவா? கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. நான் வெளியே இருக்கேன், உங்களுக்கு வீடியோ கொடுத்தே ஆகணும்ட்டு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்டுருக்கப்பா. ஸோ மறக்காம அதுக்கோசமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க சொல்ல மாதிரினே பாருங்கள். கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் டைம் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. சொல்ல மாதிரி ஆனால் அடுத்தடுத்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ் தான். ஓகேவா? ஸோ 2 மார்க் பார்த்துட்டீங்களா? மொத்தம் 12 கொடுத்து அதில் 9 எழுதணும். 3 சாய்ஸில் விட்டுடலாம். அதே தொடர்ந்து பிரிவு 4 பாருங்கள், 4 மார்க்ஸ். ஓகேங்களா? 6 கொடுத்து 4 எழுதணுப்பா. நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுலாம். 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸில் விட்டலாம்ப்பா. ஃபஸ்ட்டு 4 மட்டும் எழுதலாம் போதும். ஓகேவா? பாருங்கள் எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை நீங்கள் கரெக்டாக எழுதுங்கப்பா. 4 மார்க்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்டிங்கில் போட்டு கரெக்டாக எழுதுங்க. பிளாக் ஸ்டிக் யூஸ் பண்ணி எழுதுங்க. 4 மார்க்கும் சரி, 2 மார்க்கு கட்டுரை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கேன். கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 7 மார்க்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதும். 2 நீங்கள் சாய்ஸில் விட்டலாம்ப்பா. எதுவும் நல்லா தெளிவாக தெரியுது அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க. 7 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறது எல்லாமே குறிப்பு சடங்கு போட்டு மேக்ஸிமம் எழுத ட்ரை பண்ணுங்கப்பா. சப்போஸ் குறிப்பு சடங்கு போட முடியாத பட்சத்தில் ஹெட்டிங் மட்டும் போட்டு எழுதுங்க. சப்போஸ் குறிப்பு சடங்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த ஹெட்டிங்கில் பார்த்தா குறிப்பு சடங்கு போட்டு முன்னுரைன்னு போட்டு எழுதி அந்த குறிப்பு சடங்கு மாதிரி எழுதி முடிச்சுட்டு அப்புறம் முடிவுரைன்னு போட்டு எழுதுங்கப்பா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழகாக இருக்கும், பேஜும் ஃபில்லப் ஆகும், உங்களுக்கு மார்க்கும் நிறைய கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான கடிதம்னு நினைக்கிறேன்ப்பா. உங்களுக்கு பின் வரும் விநாயகருக்கு எதையும் 1 கொண்டு விடையாளி. ஓகேவா? 1 2 8 கிலோமீட்டர் பிரிவு 6 8 கிலோமீட்டர் 1 2. ஓகேவா? நான் விரும்பும் கவிஞர். அப்படி இல்லைன்னா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பர்களுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. ஓகேவா? கடிதம் எழுதலாம். அப்படின்னா நீங்கள் நான் விரும்பும் கவிஞர். ஓகேவா? ஐ திங்க் நீங்கள் 2வது எழுத பெஸ்ட்டுப்பா. விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம். ஓகேவா? கடிதம் எழுதிக்கோங்கப்பா. கடிதம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் குறிப்பு சடங்குலாம் போட தேவையில்ல. எடுத்தோடனே இப்போ அந்த உரைமேல் என்ன சார் என்னது ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு அந்த அனுப்புனர் பெறுநர் அப்புறம் போட்டு அன்புள்ள நண்பன் உனக்குன்னு சொல்லி போட்டு கரெக்டாக எழுதுங்கப்பா. டோட்டலாக உங்களுக்கு சூப்பராக 8 மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அசால்ட்டு 8 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? அண்டு ஃபைனலாக உங்களுக்கு இன்னொரு 7 மார்க்ப்பா. துன்பமின்றி வாழ நம் கை கொள்ள வேண்டிய நரம்பு பண்களை யாவை அப்படின்னு கேட்குறாங்க. 1வது 1. அந்த 2வது 1 பண்ணால் நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை நாம் எவ்வாறு கொண்டாடப்படலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 1 2. இந்த 2 உங்களுக்கு இது நல்லா தெளிவாக தெரியும். அதை அட்டம் நீங்கள் கட்டி எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருக்குள் மாதிரி நீங்கள் கட்டுரை மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட் 1 சரி, 2nd 1 சரி, நீங்கள் கட்டுரை மாதிரி கூட எழுதலாம். குறிப்பு சட்டங்க 300 முடிவு அதுமாதிரி போட்டு கூட எழுதலாம்ப்பா. கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? 9வது 1 மட்டும் இல்லை பிரிவு 7. ஓகேங்களா?
ஸோ தட்ஸ் இட்பா. ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு செட்டு போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கொஸ்டமரையும் பாருங்கப்பா, எல்லா கொஸ்டமரையும் பாருங்கள். எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இந்த வீடியோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள், அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் மறந்தரமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5000 10000 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் வீடியோலாம் உங்களுக்கு போட எனக்கு ஒரு மோட்டிவ்ஸாக இருக்கும்ப்பா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு எக்ஸாம் எப்படி எழுதுங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.